என்னை இந்த அளவுக்கு அழ வச்சிட்டாரு. சிவா என்ன முதல் முறையா இன்சல்ட் பண்ணிருக்காரு. பரவாயில்ல போட்டோம், ஆனா நான் எதுக்கும் சளைச்சவ கிடையாது. ஆனா பெல்ல சாரே இப்படி பேசுவார்னு, இப்பதான் அவர் ஆசைப்பட்டார்னு அவரோட உண்மையான பேரை வச்சு நான் கூப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள அவரோட உண்மையான முகத்தை காட்டிட்டாரு. யாராவது இன்சல்ட் பண்ணா நமக்கு தானே கோவம் வரணும். ஆனா அவர் என்ன இவ்வளவு இன்சல்ட் பண்ணியும் கூட எனக்கு அழகு தானே வருது. என்ன என்னாலயே புரிஞ்சுக்க முடியல. எனக்கு அவரை பத்தி தெரியும், அவர் செடு செடுன்னு இருப்பாரு, எதையும் யோசிக்காம பேசுவாரு. இருந்தாலும் அவர் சொன்னதை கேட்டு நான் எதுக்கு அழுதுட்டு இருக்கேன். அழுதுட்டிருக்கியா செல்லம்? யூனிவர்ஸ் ஒருத்தரை இவ்வளவு இன்சல்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோயே, யாரா இருந்தாலும் தாங்கிக்க மாட்டாங்க. பட் அனிகா, நீதான் பாவம் ரொம்ப ஷேம்லெஸ் ஆச்சே. நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா எப்பவோ இந்த வேலையை விட்டு ஓடி போயிருப்பேன். பரவாயில்ல அனிகா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அரை குறையா பிளான் போட்டா சொதப்பும் போது இப்படித்தான் அழுகழுகியா வரும். உன் பகல் கனவு கலைஞ்சு போச்சா? பட் யூ நோ வாட், இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோ, நான் சொல்றத கேளு. ஏன் சிவா பேபி வேணும்னா உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். பட் யூ நோ வாட், உன்னை தேடி வந்திருக்கிற அந்த தக்ஷன் நீ விட்டுடாத. என் அட்வைஸ நீ ஏத்துப்பேன் நம்புற. தக்ஷ ரொம்ப நல்ல பையன். ஆஃப்கோர்ஸ் சிவா பேபி மாதிரி ரொம்ப ரிச் இல்ல, ஆனா 3-4 crores கூட உனக்கு அதிகம் தானே, ரைட்? எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஆல் குட் அனிகா, நீ பேராசைப்படக்கூடாது. வாழ்க்கையில எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படணும், இல்லைன்னா இதுக்கு மேலையும் கஷ்டப்படுவ. சோ புரிஞ்சுக்கோ.